கனவுகள். ஃபேமஸான சைக்காலஜி சிக்மண்ட் ஃப்ரைடு என்ன நம்புறாருனா, கனவுகள் நம்மளோட ஆள் மனதோட கதவுகள்னு நம்புறாரு. அதாவது சப்கான்சியஸை ரீச் பண்ணுற கேட்டுன்னு நினைக்கிறாரு. அது மாதிரி நிஜ வாழ்க்கையில் நடக்காத ஆசைகளை, நிஜ உலகத்தில் சாத்தியமே இல்லாத விஷயங்களை நடத்துறதுக்கு கனவுகள் தான் உதவுதான். ஒரு சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கனவுகள் ரியல் வேர்ல்டில் நம்மளோட எமோஷன்களோட கனெக்ட் ஆகாது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில சயின்டிஸ்ட் நம்மளோட ஆசை, பயம், கவலைன்னு எல்லா எமோஷனோட விளைவு தான் கனவுனே நம்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் கனவுகள் நிறைய புதிய யோசனைகள்லாம் கொடுக்கும். அது மாதிரி அதிகமான பீப்புள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கனவுகள் வராதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு ஒரே மாதிரி கனவுகள் வருதான். அது எந்த மாதிரி கனவுகள் வருதுன்னா, அவங்கள யாரோ துரத்துற மாதிரியும், மலையிலேருந்து அவங்க கீழே விழுற மாதிரியும், அது மாதிரி இன்னொரு வகை கனவு கூட்டமான இடத்துல எல்லாரும் நேக்டாக இருக்கிற மாதிரியும் கனவு வருதான். இந்த மாதிரியான கனவுகள் அதிகமாக வர்றதுக்கு காரணம் அவங்க ஆள் மனசில் இருக்கிற மன அழுத்தத்தோட வெளிப்பாடுன்னு நம்புறாங்க. இருந்ததுலேருந்து நம்ம கனவுகள் காண்றோம். ஆனால் இப்போ நம்ம நினைவுபடுத்தி பார்த்தா ஒரு 10 கனவு கூட நம்மளால சொல்ல முடியாது. இதுக்கு காரணம் ஹியூமன்ஸ் யதார்த்தமாகவே அப்படி படைக்கப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பிறந்த நாள்லேருந்து இவ்வளோ கனவுகளை நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருந்தா எது கனவு எது பொய்னே நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சாலே அது ஒரு நினைவுகளாக தான் நம்ம மனதில் இருக்கும். அதே மாதிரி கனவுகளும் நம்ம மனதில் ஒரு நினைவுகளாக தான் இருக்கும். ஒருவேளை கனவுகள் நம்ம மனதில் தங்க ஆரம்பிச்சிச்சுன்னா எது நினைவு எது பொய்னே நமக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கனவுகள்ன்றது ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று, கண்ணை திறந்துக்கிட்டே நம்மளால் பகல் கனவுல நம்ம மூளையால் உருவாக்கப்படுற ஒரு விஷன். இன்னொன்று, நம்ம நைட்டு படுத்து தூங்கும்போது நம்மளே நாமளை அறியாமல் அன்கான்ஷியஸ் ஆகி ஒரு கனவு உருவாகும். உண்மையை சொல்லணும்னா லிட்டரலாக அதுதான் கனவு.